அனைவருக்கும் வணக்கம். அக்கா வீட்டு கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு முட்டை, இந்த மாதிரி ஒரு கப்பில் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, நான் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாங்க. 1 கப் மைதாவுக்கு நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதில் இந்த மாதிரி 2 ஏலக்காய், 10 இல்லைனா 12 அளவு சோம்பு போட்டுக்கலாங்க. கேக்குக்கு சோம்பு மஸ்ட்டு, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சுகர்லேயே ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் மைதாவை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது பேக்கிங் சோடா போட்டுடலாம். அரைச்சி வச்சுருந்த சுகர் பவுடரையும் இதில் போட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த சுகர் பவுடர் மைதாவோட நல்லா கலக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நெய் போதும், ரொம்ப நெய் ஊற்ற வேணாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மாவு எந்த அளவு மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரியும். நம்ம எந்த விதமான தண்ணியும் ஊற்றலை. இப்போ இதுக்கு 1/2 டம்ளர் அளவு எனக்கு தண்ணி தேவைப்பட்டது, அதனால் நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது மாவு கையில் ஒட்டக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் கீழே விழணும் மாவு. இப்போ இதில் நம்ம ரவை எடுத்து வச்சுருந்தோம், அந்த ரவையையும் போட்டு இதில் நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம ரவை போட்டு மாவில் பிசைகிறதுனால கேக்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. மாவு நல்லா சாஃப்டாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி கையில் நிறைய எண்ணெய் தடவி நம்ம கேக்கை உருண்டையாக உருட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவுனா உருண்டை உருட்ட வராதுங்க, நிறைய எண்ணெய் தடவுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்ட வரும், கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம மைதா மாவில் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு உருண்டையாக நம்ம போடாமல் இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம். தட்டி இப்போ இதில் கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கேக்கு நல்லா பூ மாதிரி வரும், நல்லா விரிஞ்சி. வாங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வடை சட்டியில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு,
இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கேக் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க. இப்போ இதில் நம்ம அந்த எண்ணெயை மேலே லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கேக்கு கட் பண்ணும்போது உள்ளார சீக்கிரம் வெந்துடும். நம்ம அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சு பொறிச்சோம்னா வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளார வேகாது, மாவு மாதிரி அப்படியே இருக்கும். அதனால் நம்ம ஸ்லிம்மில் வச்சே பொறிச்சு எடுத்துடலாம். நமக்கு கேக்கு ப்ரௌன் கலரில் வரணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பொறிக்க விட்டுடலாம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இது அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் கேக்கு நல்லா பந்து போல் வந்துருச்சு. பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.